என்னை கடையனாக அல்ல முதல்வனாக ஆக்குவேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். என் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பேன் என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அருள் வளத்தை எனக்கு அருள்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் குற்றங்களை நீர் மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆம் தகப்பனே, ஆராதனைக்குரிய தேவன் நீ ராஜாவே, மகிமைக்குரிய தேவன் நீ ராஜாவே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் குற்றங்களை நீர் மனதில் கொண்டிருந்தால் அப்பா, யாருப்பா எங்களை மன்னிக்க முடியும்? இந்த உலகத்தில் அப்பா மன்னிப்பு அளிப்பவர் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. எங்கள் மீது மனம் இறங்குகிற தேவனும் நீர் ஒருவர் தான் தகப்பனே. அப்பா மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை போல எங்கள் நெஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது தகப்பனே. எங்கள் நெஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கு தகப்பனே. அப்பா எங்கள் உள்ளத்துல குடிக்கொள்ள வாங்க ராஜாவே, எங்கள் இல்லத்துல குடிக்கொள்ள வாங்கப்பா. உங்களை நாங்கள் தாகத்தோடு அழைக்கிறோம் ஆண்டவரே. இறங்கி எங்கள் மத்தியில் நீர் வரப்பதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் கடந்த நாட்களில் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தப்பா, இனி நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, பாவம் எங்களை அணுகாதபடிக்கு நீர் பார்த்து கொள்ளும். அகில உலக மக்கள் அப்பா அந்த கொரோனா கொடிய நோயினால் வதைக்கப்பட்டு சீர்குலைந்து வாழ வழி தெரியாமல் தவிக்கின்றார்களப்பா. எங்களை கண்ணோக்கும் ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு அடைக்கலமாயிருந்து எங்களை சிறுவிற்குள் வைத்து பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா உம்மை தவிர எங்களுக்கு வேற யாருமே இல்லை ராஜாவே. அப்பா யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே. அப்பா நாங்கள் யாரிடத்திலே செல்வோம் ஆண்டவரே? வாழுதரும் வார்த்தை உம்மிடம் மாத்திரம்தான் இருக்கு தகப்பனே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, உன் கிருபை கொடுத்து அகில உலக மக்களையும் நீர் ஆசீர்வதியும் உன் பேர் இரக்கத்தினால் சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளும். அப்பா இசைக்கேல் இறைவாக்கினரப்பா, நோய்வாய்ப்பட்ட இரக்கம் தருவாயில் இருந்து அப்பா சாகர தருவாயில் இருந்தபோது ஆண்டவரே நீர் அவரோடு பேசினீராப்பா. உன் கடைசி காலம் நெருங்கி வந்துவிட்டது. உன் தேவைகளை எல்லாம் சந்தித்து உன் வேலைகள் எல்லாம் முடித்து கொண்டு இறக்கப் போகிறாய் என்று அவருக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. அப்போது அவர் இடத்திலே மன்றாடினாரப்பா. அப்பா கண்ணீர் விட்டு கதறி செபித்தாரே தகப்பனே. அப்பொழுது நீர் அவருக்கு விடுதலை கொடுத்தீராப்பா. அப்பா அவர் உயிரை காத்து 12 வருடங்களாக ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீரா ஆண்டவரே. அப்பா அந்த இறைவாக்கினரை கொண்டு நீர் அவரை வழி நடத்தினீர் ஆண்டவரே. ஆனால் இந்த நேரத்தில் அப்பா சாவு எப்போது வரும் என்று தெரியாத சூழ்நிலை ஆண்டவரே. மக்கள் எல்லாம் தவிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா யாருப்பா எங்களுக்கு சொல்ல முடியும்? எங்களுக்கு ஒரு தூதரை கொடுத்த அப்பா எங்களுக்கு என்ன நடக்க போது என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லுங்க ராஜாவே. வெளிப்படுத்துங்கப்பா, அந்த இசேக்கிய ராஜாவுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. அவர் அப்பா விழிப்போடு இருந்தும் இடத்துல செபித்தாரே தகப்பனே. நாங்கள் விழிப்போடு இருந்தும் இடத்துல செபிக்கிற வல்லமை கொடும் ஆண்டவரே. அப்பா ஒரு மணி நேரம் என்னோடு இருந்து செபிக்க முடியாதா என்று நீ கேட்டீராண்டவரே. சீடர்களை நோக்கி கேட்டீரப்பா தகப்பனே. எங்களை நோக்கி நீர் கேட்கிற தகப்பனே. ஒவ்வொரு நாளும் பாதம் அமர்ந்து செவித்து கொண்டிருக்கிற தகப்பனே. எங்கள் ஜபங்களுக்கும் வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கு நீ செவிசாய்த்தப்பா. நீர் இந்த நாளில் பதில் தருவீர் என்றப்பா நாங்கள் செவித்து கொண்டிருக்கிற தகப்பனே. பதில் தாங்க ராஜாவே. அப்பா நீர் பதில் தரப்படுறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உடைய பேர் இரக்கத்தினால் நீர் கொடுங்கப்பா. அந்த இசைக்கு அவரை ஆசீர்வதித்தீர். அது போலப்பா இந்த நாளில் கொரோனா நோயினால் அவதிக்குள்ளா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு மகனையும், மகளையும், சிறு பிள்ளை முதல் முதியோர் வரை அப்பா நீ தொட்டு ஆசீர்வதிப்பா. இந்த கல்வாரி இரத்தத்தினால தொடுங்க ஆண்டவரே. ஆணி பாய்ந்த கரங்களால தொடுங்கப்பா. கடவுளே அப்பா என்றளுக்கும் உரிமை அழைத்தவரே அப்பா உண்மை துதிக்கிற ராஜாவே. அப்பா உடலின் தீய இச்சைகளை சாகடிக்க அப்பா தூய ஆவியனரை கொடுத்த ஆண்டவரே, அகில உலக மக்களை நீர் பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே. அப்பா எங்களுடைய சொல்லன்னா பெருமூச்சை எமக்காக பரிந்து பேசும் தூய ஆவியானவரே,
அப்பா நாங்கள் விடுகிற பெருமூச்சை கொண்டு அப்பா எங்களுக்காக பரிந்து பேசுங்கப்பா. அந்த பெருமூச்சின் வழியாக நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம், என்ன நினைக்கிறோம் என்று நீர் அறிந்திருக்கிறீங்க தூய ஆவியானவரே. அப்பா நீர் அந்த தூய ஆவியானவர் கொண்டு உம்முடையத்தில் ஒப்புடுகிற தாப்படி அப்பா எங்களுக்கு வேண்டுதல் விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கிற தாப்படி அதை கேட்டு நீர் இந்த நாளில் எங்களுக்கு பதில் தரப்போறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா எமது நன்மைக்காக எம்மோடு இணைந்து செயலாற்றுபவரே நாம் தாப்படி எங்களுடைய நன்மைகளுக்காக அப்பா நாங்கள் நல்லதே செய்ய வேண்டும் என்று அப்பா எங்களோடு இருந்து செயலாற்றுகிற தூய ஆவியனர் வழியாய் நாங்கள் கேட்கிறோம் ராஜாவே. எங்களுக்கு மீட்பு கொடுங்க, இந்த அகில உலக மக்களுக்கு மீட்பு கொடுங்கப்பா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் தகப்படே. அப்போ உடைய இறை திட்டத்தை உடைய இறை சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு தூய ஆவியனர் துணை கொடுத்து துணை புரிய வேண்டுமா என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இறை ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தகப்படே நீர் எம்மில் குடிக்கொண்டு எங்கள் உள்ளத்திற்கு அப்பா வாங்கராஜாவே வந்து அப்பா உடைய உடன்படிக்கை ஆண்டவரே நீ நிறைவேற்றிக் கொள்ளுங்கப்பா. இந்த உடல் இத்தங்கும் ஆலயம் ராஜாவே அதை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே நீரே வேலி போட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நோயிலிருந்து விடுதலை கொடுங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. அந்த கொரோனா நோய் உலகத்தை விட்டே போகுவதற்கு நீர் அற்புதமான ஒரு வழியை செய்யப்பதற்காக அதிசயத்தை நிகழ்த்தப்பதற்காக இந்த நாளில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற தகப்படே அற்புதத்தின் நாயகனை அதிசயத்தின் நாயகனை இறங்கி வந்து அப்பா நோயிலிருந்து இந்த அகில உலக மக்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தப்பட்டிருவேக்கா என்று சொல்லுகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்.